గుడ్ ఈవినింగ్ స్టూడెంట్స్, நம்ம 5th மேக்ஸ்ல எண்கள் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நம்பர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் வேல்யூஸ் இடங்களின் மதிப்புகள் ஜீரோவை ஒரு நம்பருக்கு முன்னாடி போட்டா என்ன ஆகும், பின்னாடி போட்டா என்ன ஆகும், என்ன ஏது அந்த மாதிரி வந்து பிளேஸ் வேல்யூஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து அதுல பெரிய நம்பர் சின்ன நம்பர் பார்த்தோம். நம்பர்ஸை எப்படி ரீட் அண்ட் ரைட் பண்றதுங்கிறது பார்த்தோம். ஏன்னா நமக்கு வந்து இப்ப குட்டி கிளாஸ்ல இருக்கோம், சோ நமக்கு ரீட் அண்ட் ரைட்ஸே வந்து நமக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் எப்படி வந்து எழுதணும், சின்ன சின்ன நம்பர்ஸ்னா எப்படி எழுதணும், பெரிய நம்பர்ஸ்னா எப்படி எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். சோ இதுல நம்பர்ஸ ஆட் பண்றது, பெரிய குட்டி குட்டி நம்பர்ஸ் நம்ம வந்து 1+1, 2+1 அந்த மாதிரி குட்டி குட்டி நம்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் வந்து நமக்கு பெரிய நம்பர்ஸ் வரும்போது எப்படி வந்து கூட்டணும், கழிக்கணும், பெருக்கணும், வகுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த கிளாஸ்ல இருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னேறிட்டு போறோம். சோ பேசிக்கா நம்பர்ஸ கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறது எல்லாம் வந்து இங்கே இருந்து தான் நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி கதை கேட்போம். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பையன், உங்கள மாதிரி ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து ரொம்ப அழுதுட்டே வந்து அவன் அம்மாவை பார்த்துட்டு ஓடி வரான். சோ அவங்க அம்மா வந்து அவனை கவனிக்கிறாங்க. அவன் கையில வந்து ரத்தம் ரொம்ப சொட்டுது. அப்போ என்னடா கண்ணா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட ரொம்ப பாசமா வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான், அம்மா வந்து முள்செடி இருந்தது, அதுல ஒரு குட்டி பழம் இருந்தது, அதை பறிக்கிறதுக்காக நான் வந்து அந்த முள்செடியை வந்து பயந்து பயந்து தொட்டேன், பயந்து பயந்து தான் தொட்டேன், ஆனாலும் என் கையில முள் குத்தி ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறான். அப்ப வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, தங்கமே நீ வந்து முள்செடிய பயந்து பயந்து தொட்டதுனால தான் விரல்ல வந்து முள் குத்திடுச்சு, அதே வந்து பயப்படாம துணிச்சலோட அதை வந்து போய் எடுத்திருந்த அப்படின்னா கண்டிப்பா அந்த முள் வந்து உன்னை குத்தி இருக்காது. இது மட்டும் இல்ல, நீ நல்ல செயல்கள் எதை பண்றதுக்கு இருந்த வந்த கிடைத்து உனக்கு சந்தர்ப்பம் வந்தாலும் எந்த ஒரு தயக்கமோ பயமோ இல்லாம துணிச்சலா வந்து அந்த செயல்ல வந்து ஈடுபட்டுக்கோ, அப்ப வந்து நிச்சயமா அந்த செயல்ல வந்து நீ கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உபதேசம் பண்றாங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த பையன் வந்து அந்த முள் செடியை பார்த்து, நீங்க பிறந்த குழந்தைங்கள்ட்ட எல்லாம் வந்து ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ், 1 ஆர் 1½ இயர்ஸ் வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதையுமே பயம் இருக்காது. நீங்க விளக்கு எரியும் வீட்டுல, அந்த அது தீனு அவங்களுக்கு தெரியாது, அதை தொடணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த கலருக்கும் அந்த லைட்டுக்கும் அந்த இதுக்கும். அதே அதை தொட்டு பார்த்துட்டு தான் அது தீ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க வந்து அதுல வந்து அடிபட்டுட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது தடவை அவங்க அதை தொடர்றதுக்கு யோசிப்பாங்க. ரெண்டாவது தடவை கூட டக்குன்னு போய் குழந்தை மைண்ட்ல உட்காராது, ஒரு 3ஆவது தடவைங்கும் போது போய் உட்காந்துரும். அந்த தீய போய் தொட்டு அவங்களுக்கு சுட்டாதான் அவங்களுக்கு அதோடைய அந்த பெயின் வந்து தெரியும் போது அவங்களாவே பின் வாங்குவாங்க. அதே வந்து நமக்கு அந்த குழந்தையா இருக்கும் போதே நம்ம ஐயோ தீ சுட்டுடும், தீ சுட்டுடும், தீ சுட்டுடும் சொல்லி 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 நம்ம வளர்த்தும் போது அதுக்கு பெருசானா அந்த தீனா சுட்டுடும் தெரியும். அந்த சுட்டுடும் அப்படிங்கிற அந்த பயம்தான் மனசுக்குள்ள இருக்குமே தவிர அது சுட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து வராது அந்த குழந்தைக்கு. தீல தீய சொட்டுட்டேன், சுட்டுருச்சு, சுட்டுருச்சுன்னா உடனே நான் வந்து கையை வந்து என்ன பண்ணணும், கையில வந்து பேஸ்ட் போடணுமா, இங்க் போடணுமா, என்ன பண்ணணும், எது பண்ணணும், என்ன மெடிசின் போடணும், அதுல தண்ணி ஊத்தலாமா ஊத்த கூடாதா, எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாமையே வளர்ந்துரும். அது ஒரு தடவை சுட்டு அதுக்கு வந்து அந்த அதுக்குன்னு வேணும்னே வந்து குழந்தைய கொண்டு போய் விளக்குக்குள்ள கைய விரல் வச்சுட்டு அதை வந்து செக் பண்றது வந்து முட்டாள்தனம். தானா ஒரு விஷயத்த வந்து ஒரு குழந்தையா இருக்கும் போது நம்ம செய்யறத வந்து தப்பா இருந்ததுன்னா தப்புன்னு சொல்லலாமே தவிர அதை ஃபோர்ஸ் பண்ணினோம் அப்படின்னா அவங்க மைண்ட்ல அது எவ்வளோ பெரிய 5ல விளையாதது 50ல விளையாதுங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய பசங்கள் ஆனாலும் அது வந்து அவங்களுடைய மைண்ட்ல வந்து நிக்க, நீ இந்த குழந்தையில என்ன சொல்றீங்களோ அதுதான் வந்து அவங்களுடைய மனசுல நிக்குமே தவிர புதுசா வந்து அவங்களால அதுல இருந்து வெளியில வர்றதுக்கோ, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க மாட்டினாங்கன்னா அதுல இருந்து வந்து அவங்களுக்கு எப்படி வந்து
அவங்கவுங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணி கொண்டு வரணுங்கிறதோ வந்து தெரியாமையே வந்து வளர்ந்துருவாங்க. சோ அதனாலதான் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் 4 பேர் அந்த நல்ல விஷயத்துக்காக போராடுறாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து போராடுறதுல தப்பே கிடையாது. நல்ல விஷயத்துக்காக நம்ம என்னைக்குமே வந்து துணை போகலாம், கெட்ட விஷயத்துக்கு தான் துணை போக கூடாது. சோ நல்ல விஷயம் கெட்ட விஷயங்கிறது எதுன்னு நமக்கு அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏஜ் வந்து வளர்ந்துட்டு வரோம் நம்ம. சோ அப்ப நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணி கத்துக்க ஆரம்பிக்கணும். நம்ம கத்துக்காமயே இப்படியே ஒரே லெவல்ல இருந்தோம்னா அப்படியே இருந்துட்டே இருக்கலாம். சோ இப்ப நம்ம லெசனுக்குள்ள போலாமா? சின்ன நம்பர் எது, பெரிய நம்பர் எது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டு, வெயிட் பண்ணுங்க. இப்போ இங்கே ரெண்டு நெல்லிக்காய் இருக்கு, இந்த இடத்துல ரெண்டு, இந்த இடத்துல 7 ஆப்பிள் இருக்கு. இப்ப இதோட என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் 9. இப்ப அதே வந்து இன்க்ரீஸ் பண்றோம். என்ன சம்? இங்க வந்து 10, இங்க 8, இங்க 7, இங்க 6, இங்க 5, இங்க 4, இங்க 3, இங்க 2, இங்க 1 இருக்கு இல்லையா? சோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் அண்ட் ஆப்பிளுடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும் போது உங்களுக்கு விடை வந்து மாறும். இப்ப பாருங்க, 4 நெல்லிக்காய் வந்திருக்கு, 8 ஆப்பிள் வந்திருக்கு. அப்போ 8 + 4 எப்படி நீங்க கூட்டணும்? 12. இங்க ஆக்சுவலி ஆன்சர் ஷோ ஆகணும், உங்களுக்கு அது ஷோ ஆகல. 8 + 4 இதே நீங்க வந்து விரல்ல வந்து விட்டு கவுண்ட் பண்ணுவீங்க. எட்டு தானே? இது ஏதோ ஒரு ஷேப் வச்சுக்கலாம். 4. இது 8 + 4. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சோ இப்படி நம்ம ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து என்னங்கிறது செக் பண்ணிட்டு ஷோ பண்றேன். சோ இப்போ இதே மாதிரி வந்து நீங்க ஒரு ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது இப்போ 8 பெருசா 4 பெருசா பெரிய நம்பரை நோக்கி தான் வி உடைய வாய் ஓபன் ஆகி இருக்கணும். 8 is greater than 4. 8 4ஐ விட பெரிய எண். 4 is lesser than 8. 4 8ஐ விட சிறிய எண். பிளேஸ் மாறுச்சுன்னா அந்த எப்பயுமே இந்த வாய் ஓபன் ஆகிறது வந்து பெரிய நம்பரை பார்த்துதான் ஓபன் ஆகும். இது லாஸ்ட் கிளாஸ் ரீகேப் உங்களுக்கு, இதுதான் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். ஆக்டிவிட்டி கூட நான் வந்து நம்ம வந்து பார்த்தோம், ஒரு ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம், ஃபுல் ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கல. இப்ப எது ஸ்மாலஸ்ட் நம்பர், எது கிரேட்டஸ்ட் நம்பர் நம்ம இப்ப பார்ப்போம். என்ன3002, 8002, 43115, 43511. எப்படி இதை கம்பேர் பண்ணி பெருசு சின்னது சொல்லணும்னு சொன்னேன். 43731, 44371, 13435, 13,000, 1,34,600,
753. இப்போ this number starts with 3, this number starts with 8. அப்ப 8 தான் பெருசு, 3 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்ப 8 பார்த்து வாயை ஓபன் பண்ணிடுங்க. அப்ப 3002 இஸ் லெஸர் தேன் 8002. அடுத்தது 43115. இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் ரெண்டுமே சேம், ரெண்டாவது டிஜிட்டும் ரெண்டுமே சேம். மூணாவது டிஜிட் பாருங்க, இங்க 1, இங்க 5. சோ அப்ப வந்து 1 விட 5 தான் பெருசா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டிஜிட்டா கம்பேர் பண்ணுங்க. 43115 ஆனது 43511 விட சிறியது. 43731, 44371. இங்க 4, இங்கும் 4, இங்க 3, இங்க 4. சோ இதுதான் பெரிய எண். இங்க பார்த்து வாய் ஓபன் பண்ணணும். இது 13435. இங்க வந்து டிஜிட்ஸே வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வந்துச்சு, இங்க 1 2 3 4 5 தான் இருக்கு. சோ அப்ப இதுதான் ஆப்வியஸா பெரிய நம்பர். இது ஆக்டிவிட்டி சரியா? இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், ஸ்மாலஸ்ட் கிரேட்டஸ்ட். ஏறு வரிசை, இறங்கு வரிசை. இதை பாருங்க, அடுத்தது ஏறு வரிசை இறங்கு வரிசை சொல்லித்தரேன். ஏறு வரிசை இறங்கு வரிசைனா சின்னதிலேருந்து பெரிசுக்கு போறது ஏறு வரிசை, பெருசுலேருந்து சின்னதுக்கு வர்றது இறங்கு வரிசை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய ஸ்டேர்கேஸ், மாடி படிக்கட்டு. இப்போ நீங்க இங்க நிக்கிறீங்க ஓகேவா? இங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், 1 2 3, ஃபோர்த் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப். இப்போ இங்க உங்க ஃப்ரெண்ட் நிக்கிறாங்க, ஆப்போசிட்ல இவங்க டிராவல் பண்றாங்க. நீங்க ஒன் சைடு ஏறுறீங்க, இவங்க ஒன் சைடு இறங்குறாங்க. இது எத்தனாவது படி? அஞ்சாவது படி. ஃபோர், ஃபைவ், ஃபோர், த்ரீ, டூ, ஒன். இவங்க இங்கே வந்துட்டாங்க, நீங்க இங்கே ஸ்டார்ட் பண்றீங்க, இவங்க இங்கே வந்துட்டாங்க. சோ இது ஏறு வரிசை, இது இறங்கு வரிசை. இறங்கிட்டே வர்றதுனால இது இறங்கு வரிசை, இது ஏறிட்டே போறதுனால ஏறு வரிசை. சின்னதுல இருந்து பெருசு ஏறு வரிசை, பெருசுல இருந்து சின்னது இறங்கு வரிசை. அந்த இதுலயே நமக்கு ஆன்சர் இருக்கு. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு. டிசெண்டிங் ஆர்டர்னா பெருசுல இருந்து சின்னது, மேலே இருந்து கீழே வருது. அசெண்டிங்னா கீழே இருந்து மேலே போகுது. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஓகேவா? படிக்கட்டுல ஏறிட்டே போனீங்கன்னா ஏறு வரிசை, மேலே இருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா இறங்கு வரிசை. படிக்கட்டுல மேலே பார்த்து ஏறினீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், கீழே பார்த்து இறங்கினீங்கன்னா டி டிசெண்டிங் ஆர்டர் ஓகேவா? அசெண்டிங் டிசெண்டிங். இப்போ உங்க புக்ல கொடுத்துருக்க நம்பரே நம்ம பார்ப்போம். 413, 43, 986, 38490, 8490. மொத்தம் இங்க 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது இருக்கிறதுலயே குட்டி நம்பர்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது இங்க இதுதான் 2 டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர், ஃபர்ஸ்ட் குட்டி நம்பர் இது. அடுத்தது வந்து 1 2 3 டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர் இருக்கு. இது ஸ்டார்ட்ஸ் வித் 4, இது ஸ்டார்ட்ஸ் வித் 9. அப்போ 4 தான் சின்ன நம்பர்,
அப்ப வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே தான் கம்பேர் பண்ணி எடுக்கிறது. இது ரெண்டாவது, இது வந்து மூணாவது, இது வந்து 5 டிஜிட் இருக்கு, இது 4 டிஜிட் இருக்கு, இது 4வது, இது 5வது. சோ இப்ப எடுத்து எழுதும் போது ஏறு வரிசையில அசெண்டிங் ஆர்டர் தானே, சின்னதுல இருந்து பெருசுக்கு போகும். அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசு. அப்ப ஃபர்ஸ்ட் எதை எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாம் குட்டி பசங்க தானே, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. 413, 986, அடுத்தது 8490, அடுத்தது 38490. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை. இதே இறங்கு வரிசையில எழுதணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும், ஒண்ணுமே கிடையாது. பெருசுல இருந்து சின்னது. இப்ப நமக்கு ஏறு வரிசை எழுதிட்டோம், மொத்தம் இங்க 5 இருக்கு, இது 5, இது 4, இது 3, இது 2, இது 1. இப்ப இறங்கு வரிசையில எழுதணும் அப்படின்னா 5ல இருந்து எழுதிப்பாங்க. 38490, 8490, 9086, 413, 43. இது வந்து அசெண்டிங் ஆர்டர், இது வந்து டிசெண்டிங் ஆர்டர். இது ஏறு வரிசை, இது இறங்கு வரிசை. அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ங்கிறது இவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. இதுல பெரிய கம்பு சுத்துற வேலையே இல்லை. உங்க புக்ல ஒரு 4-5 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அத வந்து பார்ப்போம். புக்ல கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் பார்ப்போம். புக்ல எக்ஸசைஸ் 2.4ல சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அபாகஸ் யூஸ் பண்ணி 3 10 10 க்ரோஸ், 7 க்ரோஸ், 6 10 லாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பார்த்துட்டு அப்புறம் அந்த அபாகஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், லைனா எடுக்கலாம். இதே கொஸ்டினையே ஏறு வரிசையிலயும் எழுதிடலாம், இறங்கு வரிசையிலயும் எழுதலாம், அசெண்டிங் ஆர்டர்லயும் எழுதலாம், டிசெண்டிங் ஆர்டர்லயும் எழுதலாம். ஒன்று 421, 90, 470. ஓகேவா? இப்போ 5 நம்பர், 5 செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, இதுல எல்லாமே 5 5 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ டிஜிட்ஸை பத்தி கவலை இல்லை. 5 5 ஸ்தானங்கள், 5 5 இட மதிப்புகள் இருக்கு. ஸோ இதுல வந்து சின்ன நம்பர் எது ஸ்டார்ட்ஸ் வித் 3 தான் வந்து இருக்கிறதுலே குட்டியா இருக்கு. ஸோ இப்ப ஏறு வரிசையில் எழுதணும்னா சின்னதுல இருந்து பெருசு, 1,
த்ரீக்கு அடுத்தது ஃபோர் தான், ரெண்டு அப்புறம் ஃபோர்க்கு அப்புறம் எயிட்டு மூணு, அப்புறம் இது வந்து 97, இது 90. ஸோ அப்போ வந்து இதுதான் சின்னது. நாலு அஞ்சு, இது ஏறு வரிசை. இதே இறங்கு வரிசையா இருந்ததுன்னா இந்த கிரீன் கலர் இஸ் ஃபார் ஏறு வரிசை, எல்லோ கலர் இஸ் ஃபார் இறங்கு வரிசை. இருக்கிறதுலயே பெருசு வந்து இது ஒன்னு, அடுத்த குட்டி வந்து இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு, எல்லோ கலர் இஸ் ஃபார் இறங்கு வரிசை. ஸோ ஆன்சர் ஆயிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஏறு வரிசை, அசெண்டிங் ஆர்டர். இரண்டாவது 40,978, 49,78, 81, 421, 90, 470, 97, 879. இறங்கு வரிசையில எழுதணும்னா 97, 879, 90, 470, 81, 421, 49, 78, 33, 58. ஓகேவா? ஏறு வரிசை அண்ட் இறங்கு வரிசை. நான் அடுத்தது இன்னொரு செட் ஆஃப் நம்பர்ஸ் பார்ப்போம். ஒன் மோர் செட் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இதே இதுக்கு இன்னொரு ஒன் மோர் செட் ஆஃப் நம்பர்ஸ் பார்ப்போம். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை இறங்கு வரிசை. எப்ப கேட்டாலும் வந்து உங்களுக்கு மறக்கவே கூடாது, நல்லா ஞாபகம் இருக்கும். 99,999, 111,111, 222,222, 33,333, 33,333, 43,333, 44,444. சோ இருக்கிறதுலயே குட்டி ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்தது ரெண்டுல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்தது மூணுல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்தது நாலுல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்தது ஒன்பதுல ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இறங்கு வரிசைனா 5, 4, 3, 2, 1. ஏறு வரிசைனா 1, 2, 3, 4. லெவன் ட்ரிபிள் ஒன், 22,222, 33,333, 44,444, 99,999, இறங்கு வரிசையில எழுதணும்னா 99,999, 44,444, 33,333, 22,222, 11,111. அவ்வளவுதான்.
சோ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்த தமிழம்.